எம்சி தமிழரசன். இப்போ இருக்கக்கூடிய இடம் பெரியார் திடல் வேப்பேரி. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்குள்ளே வரேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பல தடவை இதுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது, பட் வெளியே வரைக்கும் வந்து போயிருக்கேன், உள்ளே வரலை. இன்றைக்கி வந்து வந்தேன். எதுக்காக அப்படி இருந்தனா, ஆக்சுவலி இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இங்கே நான் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், அது சம்மந்தமாக வந்தேன் அசைன்மெண்ட்டுக்காக. பட் வரும்போது ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஸ்டடி சென்டர்ன்றும் தெரியும். ஆக்சுவலி இங்கே இருக்குது, இங்கே வந்து புக் வேர் ஹவுஸ் அண்ட் ஸ்டடி சென்டர் அங்கே இருக்குது, அந்த அடுத்த பில்டிங். பட் அதுக்காக நான் இங்கே வரும்போது உள்ளே நுழையும் போதே வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் நான் பார்க்கல, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அவசரமாக வந்து நான் வந்து இக்னோ வந்து உள்ளே தேடிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தான் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய சிலை, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது அங்கங்கே நம்ம பெரிய பெரிய சிலைகள்லாம் பார்த்துருப்போம், பட் இங்கே வந்து இவ்வளோ ஒரு பெரிய சிலை. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் வந்து அங்கே அந்த சைடுந்து உள்ளே வருவோம், வெளியே வந்து பார்க்கும்போது தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் வெளியே போகும்போது பார்க்குறேன், பார்த்த உடனே தோணுச்சு. அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், சில பேருக்கு பெரியாரை பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காமலும் இருக்கலாம், சில பேருக்கு அவரு சில விஷயங்களுக்கு பிடிக்கலாம், சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். அது மாதிரி எனக்கு வந்து ஐம் எ நியூட்ரல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு அவரை பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு எல்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நான் பழகக்கூடிய ஒரு சர்க்கிளில் நிறைய பேருக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் அப்படின்போது ஓகே. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அப்படின்னும் போது ஒரு வியக்கத்தக்க ஒரு மனிதர் தான் ஈவேரா அப்படின்ற பர்சன். பெரியார் என்ற எல்லாரோடும் அன்பாக அழைக்கப்படுபவர், ஈரோட்டை சேர்ந்தவர், ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டம் தான் இது. மேபி அதான் இந்த இன்ஃபேக்ட் இந்த ஆவினில் போயிட்டு ஒரு பாலை வாங்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த பால் குடிச்சிட்டு இவரை ரசித்தேன் நான். இந்த சிலை தான் இருந்தாலும் வந்து அந்த ஒரு கம்பீரம், இந்த ஒரு பிரம்மாண்டத்தை அது ரசிக்கும் போதே உள்ளே வந்து ஒரு எனர்ஜி உள்ளே வருது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஐ தாட் ஓகே லைக் வீடியோ இது ஸ்மால் லைவ். அண்ட் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இது. இது பேங்க்கு, அந்த பக்கம் பெரியார் மையம்னு சொல்லியிருக்கு, அப்புறம் இது இக்னோ, அப்புறம் இங்கே வந்து மணியம்மை ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அங்கே மணியம்மை ஹால் அண்ட் விடுதலை பத்திரிகை இருக்குது. ஸோ என்னுடைய முகத்தையும் காமிச்சுறீங்க. எஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பெரியார் ஸ்டாச்சு அட் பெரியார் திடல் வெப்பேரி. வெப்பேரி எங்கேன்னா தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் எங்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் யாராவது இருக்கீங்க இந்திய ரயில் இப்போ இல்லை, எப்போது வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுனா எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் இயர். ஐ திங்க் உள்ளே வரதுக்கு யாரும் இந்த கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்றதுக்கு இங்கே வந்து பெரியாரோட சிலையை மட்டும் பார்த்துருங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு நாள் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண, இப்போ மழை வர மாதிரி இருக்கிறதுனால வீட்டுக்கு போயிடணும். இங்கே பார்த்தா பெரியார் காட்சியகம், பெரியார் மியூசியம் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து பெரியார் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அங்கே ஒரு இடத்துல பார்த்தேன் திராவிட நிதி லிமிடெட் பெரியார் மெமோரியல் அங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் வேறு ஒரு நாள் மேபி வந்து லைக் எக்ஸ்ப்ளோர். தேங்க் யூ எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப். என் கூட டச்சில் இருக்கணும் அப்படின்னா கேன் வாட்ஸ்அப் மீ ஆன் 900-308-7198. ஹவ் எ வண்டர்ஃபுல் டைம். வி கம்ப்ளீட் த கிராண்டியூர் அகெயின்.